ஹாய் விக்கே ஃபேமிலி, எப்படி இருக்கிறீங்க? நான் தான் விக்கே மோட்டலாக பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்சுவலாக வந்து நம்மளோட சிக்கோலாப்பூரில் வந்து நம்மளோட சிவன் டெம்பிள் வந்து கட்டிருக்கிறாங்களாம். ஸோ அது வந்து ஒரு விசிட் பண்ணலான்ட்டு. ஸோ எப்படி இருக்குதுன்னு தெரில அது டெம்பிள். ஸோ ஐ திங்க் கட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க போகிறதுக்கு. ஸோ எல்லாமே கண்டினியூஸ் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, அப்படி கண்டினியூஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதோ நம்ம சேனல், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு யாருனா ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் நிறைய பேர் இருந்தாங்க, எனக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோட பிடிச்சிருந்தா வீடியோ. ஸோ எல்லாருமே கண்டினியூஸ் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தா ஃப்ரெண்டில் போகவே மாட்டேங்கிறாங்க. போங்கடா டெல்லி. ஆல்ரெடி போடலான்ட்டு பெட்ரோல் 300 பெட்ரோல். ஸோ 300 போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பெட்ரோல். ஸோ ஹெல்மெட் கழுவணும் ஃப்ரெண்ட்ஸ். காற்று அடிக்கலான்னு வெயிட் பண்ணுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, காற்று அடிக்கிறார் எங்கே போயிட்டுக்கிறாரு, எங்கே போயிட்டுக்கிறாருனே தெரில. அவருக்கொசரம் வெயிட் பண்ணுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹைவேயில் வந்து வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ ப்ராப்ளம்னாக்கா என்ன சொல்கிறதுனா, இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே வந்து இது பைப்பு வரும். ஸோ அந்த பைப்பு வந்து கட் ஆகிட்டுக்குது. கட் ஆகிருந்தாலும் வந்து ஆயில் எல்லாம் ஃபுல்லாக லீக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு ஃபுல்லு. ஸோ ரேஸ் எடுத்தாக்கா ரேஸ் மூவ் ஆக மாட்டேது வண்டி. ஸோ ரேஸ் லாக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஹைவேல ஃபுல்லாக ஸ்டெக் அப் ஆகிட்டோம். ஸோ இருக்கிறாங்களே அண்ணா. ஸோ இந்த அண்ணா தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லி ஸ்டெக் அப் ஆகிட்டோம். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ வண்டி கூட எங்கே ரொம்ப கம்ப்ளீட்டாக ரொம்ப என்ன சொல்கிறது, ஆஃப் ஆயிடுச்சு வண்டி. ஸோ நானும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. இங்கே எந்த ஒரு வண்டியாக ஒருத்தர் கூட இல்லை இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஹைவேயில் கூட நான் இங்கே கேட்டு பார்த்தேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே யாருமே வந்து இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஸ்டெக் அப் ஆன இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து நான் வந்து அதோட நம்ம சிவன் டெம்பிள் கட்டினுக்கிறாங்களே சிக்கோலாப்பூர் சைடு. ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா நான் இங்கேருந்து எனக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு இங்கேத்துக்கே பார்க்கறது பார்த்தா 65 கிலோமீட்டர் கட்டுது. ஸோ நான் சிக்கோலாப்பூர்லேருந்து அங்கேருந்து போகிறதுக்கே 35 கிலோமீட்ரு. ஸோ அதனால் வந்து என்னோடய வண்டி கண்டிஷன் இருக்கிறதுனால வந்து பிளான் சொல்ல முடியல போகிறதா இல்லையான்ட்டு. ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். எனக்காக வந்து இந்த ஹைவேல பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு வண்டி மெக்கானிக் ஷாப்பும் இல்லை வண்டி ரெடி பண்ணலானாக்கா. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஸ்டெக்காக போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களே இருக்குதுங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எல்லாம் வெறும் ஃபுல்லு குறுங்குங்க தான். ஸோ நான் கிட்ட போகலான்னுக்கிறேன். எனக்காக வந்து எதுக்கு சும்மா கச்சிச்சிங்கன்னா வந்து லன்ச்சு டைமில் ஒரு சாப்பாடு கச்சிச்சா இல்லைங்களா தெரில, நம்மள கச்சிச்சிங்கன்னா. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வண்டி ஸ்டெக்கப் ஆன இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டெம்பிள்க்கு இது. ஸோ அந்த டெம்பிள்க்கு ஸோ இங்கே கிட்டனால வந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னு நாங்கள் மெக்கானிக் ஷாப்புக்கு. ஸோ அதனால் வந்து சரி வந்தோம் வந்தோம் ஒரு இந்த கோயில்னா பார்த்துன்னு போயிடலாமே அப்படின்ட்டு நான் வந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே போகலாம். இந்த கோயில் எப்படின்னு தெரியல, வெறும் குறுங்குங்களே இருக்குதுங்க. ஸோ ஆ ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள்,
குருங்குங்கெல்லாம் ஃபுல்லு பிளாஸ்டிக் குருங்குங்க தான் இருக்குது. எப்படி போகிறதுனே தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஃபோனுக்கு புடின்னு பேசினா பயமாகுது எனக்கா, நம்புறதுக்கு அவர்த்தில்லை. ஏன்னா இவங்க ஏதோ ஒரு மனுஷனுங்கன்னா பரவாயில்ல, கேட்டு வாங்கிடலாம் கொடுங்கன்ட்டு. பட் இந்த குரங்குங்களை நம்புறதுக்கு ஆகாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பயமாகுது ஃப்ரெண்ட்ஸ் இதுங்களை பார்க்குறதுக்கு. பட் ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. பட் என்னன்னாக்கா நம்புறதுக்கு ஆகிறதில்ல. ஏன்னா புரியின்னு போயிடுச்சிங்கனாக்கா. ஹாய் பேட்டா, ஹாய் ஹாய் ஹாய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது குரங்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்குது இங்கே இருக்கிற குரங்குங்கெல்லாம். ஸோ அதுங்க பாட்டுங்க கீழே எது இருக்குது சாப்பிட்டுக்குதுங்கோ. பாருங்கள் பட் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்குதுங்க, அது பாட்டுக்கு எதாவது சாப்பிட்டுக்குதுங்க. ஸோ நானும் அதுங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னுக்கிறேன். சும்மா ஏனக்கா நம்மளை கச்சிச்சிங்கன்னா அது ஒரு பிரச்சனை, எல்லாம் ஃபோனுக்கு தூக்கின்னு போயிடுச்சுனாக்கா அது ஒரு பிரச்சனை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ டெம்பிளுக்கு மேலே போயின்னுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிளில் யாருமே மக்களுங்களே இல்லை வெறியா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுங்க கூட இல்லை, அங்கே ரெண்டு பேர் தான் உட்காந்துக்கிறாங்க. ஸோ வெறிய குரங்குங்களே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. ஸோ இவங்களுக்கே ஒரு டெம்பிள் கட்டிட்டுருக்காங்களா தெரில. இங்கே பாருங்களேன், வாங்க இங்கே வாங்க டிரஸ் பண்ணி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே யாருமே இல்லை. ஸோ நான் வந்து பார்த்ததுனால பாருங்கள், அங்கே ரெண்டு பேரும் மட்டும் உட்காந்து சாப்பிட்டுருக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் எல்லா குரங்குங்க தான் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அனுமான் டெம்பிள் இது. ஸோ வெறிய குரங்குங்க தான் இருக்குதுங்க பாருங்கள், அங்கே கூட பாருங்கள் ஃபுல்லு குரங்குங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பெருசாக நந்தன் போகிற மாதிரிலாம் இல்லை, ஒரே இந்த ஸ்டெப்பு மட்டும் தான். வண்டி அங்கே நின்றுக்குது பாருங்கள். ஸோ ப்ராப்ளம்னால வந்து எனக்கு எந்த ஒரு சொல்யூஷனே கிடைக்கல. ஸோ பார்க்கல யாருனா ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றதுனால வந்து. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கூட இப்போ பின்னாடி தான் வந்துருக்குறானுங்க. ஸோ நான் முன்னாடி வந்துட்டேன், அவங்களும் வந்து கேட்ச் பண்ணியிருந்தமே அப்படியே போகலான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து இங்கே டெம்பிளுக்கு இருந்தாலும் சரி பார்த்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் போகிறது பிளானுக்கு தான் தெரில ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கோயில் கூட ரொம்ப நல்லாயிருக்கு. இது என்ட்ரன்ஸ் அது தான். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள், அது மெயின் ரோடு ஹைவே அது தான், அது ஹைவே. ஸோ அந்த ஹைவேலேருந்து நம்ம அங்கேலேருந்து வரணும். ஸோ இப்படி வந்தாக்கா நீங்கள் வந்து இப்படி ஸ்டெப்லேருந்து ஏறி வந்துட்டு. ஸோ இது எப்படின்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து இப்போ வரைக்கும் நானும் பார்த்துருந்தில்லை. ஸோ இது அனுமான் டெம்பிள், வெறும் வந்து குரங்குங்க தான் இருக்குது. ஸோ எவ்வளோ மணிக்கு இதெல்லாம் வந்து பூஜை பண்ணுவாங்க எப்படின்னு தெரில. ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இது காலையில் டைமில் நான் நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணுற டைமில் நான் இங்கே காட்டுற ஃப்ரெண்ட்ஸ் இது டெம்பிள் எல்லாமே. ஸோ நீங்களும் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே இந்த எந்த ஒரு குரங்கோ கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து எவ்வளோ கோயில் போயிருக்கிறேன், எவ்வளோ டெம்பிளுங்களுக்கெல்லாம். ஸோ எதனா ஒரு குரங்கு வந்து நம்மளுக்கு எதனா டிஸ்டர்ப் பண்ணோம். ஸோ இந்த குரங்குங்கெல்லாம் எதுவுமே கூட்டம் அது பாட்டுக்கு. இப்போ நம்ம எதனா எது வச்சுருந்தாலும் கையிலேருந்து பிடிங்கின்னு போயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குரங்கும் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணல, அது பாட்டுக்கு அதுங்க ஏதோ சாப்பிட்டுக்குது. ஸோ யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, அதுங்க பாட்டுக்கு ஏதோ பண்ணு போயின்னு இருக்குதுங்க. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்கணும் நம்மளோட மங்கீஸுங்கெல்லாம். எனக்கா எப்படி ஒரு ஒரு மங்கீஸ்லாம் சரியில்லை. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் தான் நிறைய பேர் வருவாங்க இந்த கோயிலுங்களெல்லாம். நிறைய பேர் வந்து ஹாப்பியாக அவங்க கூட கூட விளையாடிக்கின்னு அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ என்னால் சிரிக்கிற மூமெண்ட்டே இல்லை இப்போது பார்த்தீங்கன்னாக்கா. எனக்கா வண்டி பிரச்சனை கொடுத்ததுனால வந்து என்னக்கா நம்ம இடம்னாக்கா இங்கே அங்கே எங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைவே இல்லையா, ஹைவேனால வந்து எங்கேயும் நம்ம போனோம்னாக்கா கூட ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் தான் போனோம். அந்த மாதிரி ஒரு ஹைவே இது எல்லாமே, ரொம்ப பெரிய ஹைவே ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே. உங்களுக்கே தெரியும் சிக்பாலாப்பூர்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஹைவே எல்லாமேன்ட்டு. ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் எல்லாம் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன பயம். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸும் அவங்களும் வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டு வந்துருக்காங்க. ஸோ அவங்க வந்திருந்தமே நான் கண்டிப்பாக வந்து பிளான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எதனா போகிற பிளானுக்கு தான் இல்லையான்னு தெரில, எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஸோ நானும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே பண்ணல, நடுவில் ஸ்டெக்கப் ஆகிட்டோம். ஸோ நானும் வந்து என்ன நல்ல இடத்துல சாப்பிட்லான்ட்டு நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் காலையிலேருந்து. ஸோ வண்டி ப்ராப்ளம் வந்தாலும் வந்து எதுவுமே பிளான் இல்லை. ஸோ எங்கன்னா லைட்டாக சாப்பிட்டு போகிற மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் அப்டேட் பண்ணுறேன்.
போகிற பிளான் கிதா இல்லையான்ட்டு. எனக்கு வந்து இங்கேலேருந்து 70 கிலோமீட்டர் இருக்கிறதுனால வந்து என்னால் பிலீவ் பண்ண முடியாது வண்டி இன்னும் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா. அங்கேலாம் நான் வீட்டுக்கு போகிறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் 120 கிலோமீட்டர் கிட்ட ஆகிடும். ஸோ அதனால் வந்து ப்ராப்ளம்னால வந்து ஸோ என்னோடய பிளான் வந்து டவுட்டாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பக்கத்தில் வந்து ஆந்திரா ஸ்டைல் சாப்பாடா, நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட்டு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சப்பாத்தி, அதில் குருமா, பல்லியா, சட்னி, ஸோ 3 ரகமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்கெல்லாம் நம்ம மக்களுக்கு இப்போ தான் வந்தாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு வந்து லஞ்ச் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.